வணக்கம் மொழி. இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஃப்ரீ மாஸ்டர் ஏடிஎம் கார்டை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அதனோட யூசஸ் என்னென்ன பார்த்துருவோம். வழக்கமாக வந்து நம்ம ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட பேங்க்கோட ஏடிஎம் கார்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரிஜினல் ஏடிஎம் கார்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃப்ராட் வெப்சைட்டில் நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட பேங்க் ஏடிஎம் கார்டை கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுறது மூலமாக தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சில பேங்க், நம்ம இந்தியன் பேங்க், சில பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி வந்து இந்தியாவில் மட்டும் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எனேபிள் பண்ணுங்கள், இல்லை அந்த ஃபெசிலிட்டி வந்து எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஏடிஎம் கார்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை முறையான இந்த ஏடிஎம் கார்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டெலிட்டும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் தேவை அவ்வளோ மட்டும் நீங்கள் இந்த ஏடிஎம் கார்டில் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் உங்களோட ஒரிஜினல் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீ கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு இருக்கணும் அப்படின்றது அவசியமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஏடிஎம் கார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கு மாதிரி நம்மளோட சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ப்ளஸ் அந்த பெல் சிம்பலையும் வந்து நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ இந்த ஃப்ரீ ஏடிஎம் கார்டு, அதாவது மாஸ்டர் ஏடிஎம் கார்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆப் ஒன்று தேவைப்படும். அந்த ஆப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா TMW. இந்த ஆப்பான டவுன்லோட் லிங்க்கை வந்து நான் என்ன பண்ணேன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து TMW நீங்கள் சர்ச் பண்ணினாவே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதனோட யூசர் இன்டர்ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிஞ்சவொடனே என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ நம்ம வந்து இப்போ அக்கௌண்ட் இல்லாதனால என்ன ஆகணும், கீழே சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணணும் உங்களோட ஃபோன் நம்பர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், அதுக்கப்புறம் உங்களோட லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வழக்கமாக என்ன பண்ணுங்கன்னா பேன் கார்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் நம்பர், அந்த பேன் கார்டோட நம்பரை கொடுத்துருங்க. அப்புறம் ரெஃபரல் கோட், ரெஃபரல் கோடுன்றது வந்து நான் கொடுக்குறேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் இந்த வீடியோலேயே நான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் அப்படியே வந்து இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த அக்ரின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நான் பண்ணுறேன். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சவங்க அந்த ஓடிபி வரும், அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வந்து எடுத்துக்கும். ஒன்ஸ் அந்த ஆப் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 digit, அதாவது 4 to 6 digit வந்து MPIN அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரேட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு 6 digit நம்பரை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்னோடய 6 digit நம்பரை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் வந்து அதை ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணி அந்த டிக் மார்க்கை எனேபிள் பண்ணிவிடுங்க, ஐ மீன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அனிமல்ஸ்க்கான சிம்பிள்ஸ் எல்லாம் காமிங்க. உங்களுக்கு என்ன அனிமல் பிடிக்குமோ அந்த நம்பரை வந்து நீங்கள் அந்த அனிமலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா டாக் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த பேட்டர்னை வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க, க்ரீன் டாக், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் பண்ண கொடுத்தோடனே ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோன்னா கெட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ கெட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான அந்த அக்கௌண்ட் டீடைல் வந்து கிடச்சிரும். அதாவது TMW அக்கௌண்ட் நம்பரும் ப்ளஸ் வந்து IFSC கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி மூலமாக, இதை யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து எந்த ஒரு பேங்க்லேருந்தோ உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பணம் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து உங்களோட KYC-யை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க, அதாவது ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்ச உடனே என்ன ஆகுனா ஜஸ்ட் வந்து இந்த டாப்பில் இருக்கிற இந்த க்ளோஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட்
கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதாவது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறது கேட்கும். இந்த ஆக்டிவேட் இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இனிமேல் வந்து நீங்கள் அதை அன்லாக் பண்ணுறதுக்கு, இந்த ஆப் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணாலே வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ ஓவரால் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நேமோட வந்துருக்கும், அதுக்கப்புறம் லோட் சென்ட் அப்படின்னு இருக்கும். லோடுன்றது நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் வந்து மணி லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதே மாதிரி சென்டுன்றது இந்த அக்கௌண்ட்லேருந்து வேறு ஏதாவது அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்புறதுக்கு வந்து அந்த ஆப்ஷன் சென்டுன்ற ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, கிஃப்ட் வவுச்சர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறதுக்கு, கேஸ் பில் பே பண்ணுறதுக்கு, ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு பில் பே பண்ணுறதுக்கு, அதே மாதிரி லேண்ட்லைன், டிடிஹெச், டேட்டா கார்டு, இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் வந்து இதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கார்ட்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கார்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான அடுத்த பேஜுக்கு போகும். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தனா எனக்கான கார்டு வந்து கிரியேட் ஆகிடும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி. இந்த கார்டு வந்து பவர்டு பை மாஸ்டர் கார்டு. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் ஆக்டிவேஷன், உடனே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக உடனே நீங்கள் ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்டே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அதே மாதிரி ஓடிபி செக்யூர், ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் வந்து உங்களுக்கு ஓடிபி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூனிவர்சல் அக்செப்டன்ஸ், அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் எந்த வேர்ல்டு ஃபுல்லாக எந்த ஒரு இடத்துலையும் வந்து இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ராட் சைட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து amazon.in வாங்காமல் amazon.com நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி அலி எக்ஸ்பிரஸ், பேங்க் குட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெருக்கச்சக்கமான ஆன்லைன் சைட்ஸ், அதாவது ஃபாரின் ஆன்லைன் சைட்ஸில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த கார்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட ஒரிஜினல் கார்டு டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட இப்போ நீங்கள் கரெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்காமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயமும் கூட. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு வரும். ஸோ ஜஸ்ட் நான் அந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவுடனே என்னோடய டேட் ஆஃப் பர்த் கேட்கும், நான் அதை கொடுத்துட்றேன். ஒன்ஸ் என்னோடய டேட் ஆஃப் பர்த் நான் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் என்னோட இமெயில் அட்ரஸ் கேட்கும், நான் அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்றேன். ஸோ என்னோடய இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கான கார்டு வந்து உடனே வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ப்ராசஸிங்கில் முடிஞ்ச உடனே என்னோட கார்டு வந்து இப்போ வந்து காமிச்சிருச்சு. இது வந்து ஃபெட்ரல் பேங்க் பார்த்திங்கன்னா வந்து ஃபெட்ரல் பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ரூபே கார்டு அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அந்த 16 டிஜிட் கார்டு நம்பர் ப்ளஸ் வந்து அந்த சிபிவி நம்பர் ப்ளஸ் வந்து வேலிட் த்ரூ, அதுக்கப்புறம் என்னோடய பேர், மொத்த டீட்டெயிலும் வந்து இருக்கும். ஸோ இந்த கார்டை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பர்ச்சேஸ்க்கும் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போனா ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு, இல்லை வேறு யாருனா நீங்கள் ட்ரான்சாக்ஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துமே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து டெம்பரரியாக வந்து இந்த கார்டை வந்து நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த கார்டை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த கார்டை வச்சு வேற எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. வேறு யாரும் இன்கேஸ் இந்த கார்டு டீடைல் வேறு யாரும் தெரிஞ்சால் கூட அவங்களால வந்து பர்ச்சேஸ் பண்ணவும் முடியாது. ஸோ பாஸ் அப்படின்ற என்னேபிள் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டு, அதாவது ஃபிசிக்கலாக எனக்கு அந்த கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஃபிசிக்கல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் பண்ணிப்பாங்க, அதாவது ஒரு 150 ரூபா, அதாவது 149 ரூபா அப்படின்ற சார்ஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து இந்த கார்டை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பே அண்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபிசிக்கலாக கார்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டேப் அண்ட் பே, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் ஆக்டிவேஷன், அப்கிரேட் அண்ட் யூஸ் அட் ஏடிஎம், அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சல் அக்செப்டன்ஸ். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஜஸ்ட் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து பணம் அனுப்புறது, பணம் பெறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சில லிமிடேஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து உங்களோட கேஒய்சியை வந்து நீங்கள் வந்து அவங்களோட பேங்க்கில் போயிட்டு, அதாவது ஃபெட்ரல் பேங்க்கில் போயிட்டு அவங்க வந்து அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அந்த கேஒய்சியை வந்து நீங்கள் ஃபுல் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் தான் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை, நான் ஆன்லைனில் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வெர்ச்சுவல் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அவங்களோட ஒரிஜினல் பேங்க் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை கொடுக்காமல் வெளியே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ப்ரீபெய் கார்டு, விர்ச்சுவல் கார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிங்க. ஸோ மேலும் இது போல் டெக்னாலஜி சம்மந்தமான குட்டி குட்டியான தகவல்களுக்கு டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி.